Hello and welcome back to Creative World of Photography and Videography. My name is Jay from Jay's Creative Image. In this episode, we will talk to you about the photo shoot in the studio. So, we will talk about the important vision. What do you say? A photography lighting equipment modifier. What do you say? This grid. This is a honeycomb grid. This is a honeycomb grid. How do you do a creative photo shoot? What do you say? இது வந்து இந்த லைட் மோடிஃபையருக்கு முன்னால் வைக்கிற ஒரு வகையான ஒரு கிரிட் ஹனி காம்பன்னு சொல்லி சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தேன் கூடு போல் நிறைய துளைகள் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து பல வகையான கிரிட்கள் ஒவ்வொரு சைஸில் வந்து காணப்படும். அதுலேயும் கிரிட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து 10 degree grid, 20 degree grid, 30 degree grid சொல்லிட்டு ஒவ்வொரு பாகையில் வந்து உள்ளிருக்கிற இந்த துளைகள் வந்து ஒவ்வொரு டிசைனாக அமைக்கப்பட்டிருக்கும். ஸ்டூடியோவில் வந்து ஸ்ட்ரோப் லைட் ஒரு ஸ்டூடியோ லைட்டை வந்து யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து இந்த லைட்டை வந்து எல்லா இடமும் பரவி தெரிக்காமல் குறிப்பிட்ட ஏரியாவுக்கு, அதாவது உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு நேரடியாக அந்த சப்ஜெக்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஒரு கேஜெட் தான் இந்த ஹனிகாம் கிரிட்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஹனிகாம் கிரிட் ரெண்டையும் வச்சு ஒரு அற்புதமான ஸ்டூடியோ போர்ட்ரியட் ஃபோட்டோ ஷூட் வந்து செய்கிறதுக்கு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு இந்த ஸ்டூடியோ போர்ட்ரியட் ஷூட்டில் வந்து நான் யூஸ் பண்ண போகிற லைட் அண்ட் நான் வழமையாக யூஸ் பண்ணுற கோடாக்ஸ் AD360 Mark II லைட். ஸோ அந்த லைட்டை வச்சு நான் இன்றைக்கு வந்து ஒரு போர்ட்ரியட் ஸ்டூடியோவில் இந்த கிரிட்டை வந்து முக்கியமாக சப்ஜெக்டாக வச்சு ஃபோட்டோ ஷூட் செய்ய போகிறேன். இப்போ நாங்கள் லைட்டை செட் பண்ணி ஷூட்டுக்கு வந்து தயாராகிறதுக்கு முதல் இந்த ஹனிகாம் கிரிட் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் காட்ட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கோடாக்ஸ் லைட்டை வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த பேக்ட்ராப்பை பார்க்குற மாதிரி நான் வந்து இப்போ வந்து இந்த லைட்டை செட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி முன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து வெறும் ஒரு மோடிஃபையர், அதாவது லைட்டில் வந்து முன்னுக்கு இருக்கிற மோடிஃபையரை மட்டும்தான் வச்சுருக்கிறேன், வேறு ஒன்றுமே வைக்கல. இதில் பார்த்தீங்கன்னா லைட் பல்ப் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து வெறுமையாக ஹனிகாம் கிரிட் ஒன்றும் போடாமல் எடுக்கும் பொழுது எப்படி வந்து லைட் பரவி வருதுன்னு உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டப்படுறோன்னு பாருங்கள். ஸோ இந்த ஷொட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லைட் வந்து இந்த எல்லா இடமும் பரவி அடிக்குது. இதையே நீங்கள் வந்து கிரிட்டை யூஸ் பண்ணுற பொழுது இந்த லைட்டை எல்லா இடமும் பரவ விடாமல் குறிப்பிட்ட ஏரியாவில் படுறதுக்காக இந்த ஹனிகாம் கிரிட்டை வைக்கிற நாங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஹனிகாம் கிரிட்டை இதில் போட்டுட்டு ஒரு ஷொட்டை எடுத்து காட்ட போகிறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஷொட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் வந்து எப்படி லைட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மாத்திரமே அந்த லைட் வந்து ஃபோக்கஸாக பட்டு உங்களுக்கு காட்டியிருக்குது. ஸோ இதுக்காக தான் வந்து இந்த கிரிட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது அண்டு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து வாங்க நாங்கள் ஆக்சுவலான ஷூட்டுக்கு போகலாம். ஹனிகாம் கிரிட்டை வந்து உங்களோட லைட்டில் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது பல்வேறு விதமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கான இந்த கிரிட்டை வந்து யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து ஒவ்வொரு வகையான ஆங்கிளில் வச்சு எடுக்கும்பொழுது அழகான ட்ரமேட்டிக்கான ஃபோட்டோ கிடைக்கும். இன்றைக்கு வந்து ஓவர்ஹெட் லைட்டாக யூஸ் பண்ண போகிறோம், அதாவது வந்து தலைக்கு மேலே இருந்து விழுகிற மாதிரி ஒரு லைட் செட்டப் பண்ண போகிறேன். அதுக்கு சொல்லுவோம் வந்து கிளாம்ப் ஷெல் லைட் அல்லது ஓவர்ஹெட் லைட்னு சொல்லி சொல்லுவோம். அந்த லைட்டை வந்து நான் வந்து ஓவர்ஹெட் லைட் முறையில் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஓவர்ஹெட் லைட்னு சொல்லி சொன்னால் தலைக்கு மேலால் இருந்து சப்ஜெக்ட்டுக்கு விழக்கூடிய வகையில் செட் பண்ணுறது தான் ஓவர்ஹெட் லைட்னு சொல்லி சொல்லுவோம். முதல்ல வந்து நான் கீழே நிலத்தில் இருத்தி ஷொட்டை வந்து கிரிட் இல்லாமல் எடுத்துட்டு அதுக்கு பிறகு கிரிட்டை வச்சு எடுக்கும் பொழுது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டை வந்து எங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு மாடல் தியா வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த ஹனிகாம் கிரிட் போடாமல் நான் இப்போ ஒரு ஷார்ட் ஒன்று எடுக்க போகிறேன். ரெடி, 1 2 3. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைட் வந்து எல்லா இடமும் பேக்ரவுண்டில் பரவி வந்திருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஹனிகாம் கிரிட்டை வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் எடுக்க போகிறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரெடி, 1 2 3. ஸோ இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஹனிகாம் கிரிட் நான் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கிறபடியாக வந்து இந்த லைட் வந்து எல்லா இடமும் ஸ்பில் பண்ணாமல் நேரடியாக வந்து ட்ராமேட்டிக்காக அழகாக வந்திருக்குது. ஸோ நாங்கள் பேசிக் செட்டப் பண்ணி ஒரு அழகான ஷாட் எடுத்துட்டோம். ஸோ இதையே வந்து நாங்கள் இப்போ வந்து க்ரியேட்டிவாக கொஞ்சம் ஷாட் எடுத்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். 1 2 3. மேலே இருந்து லைட் வாரப்படியாக வந்து கண்ணு கீழே சின்ன கீழேலாம் ஷேடோ வந்திருக்கும். ஸோ இந்த ஷேடோவை எலிமினேட் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு லைட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த கோடாக்ஸ் AD400 Pro லைட்டை வந்து நான் வந்து இன்னொரு ஹனிகாம் கிரிட்டை வந்து ஆட் பண்ணி இன்னொரு ஷாட் வந்து ஃபேஸுக்கு வந்து ஷேடோவை இல்லாமல் ஆக்குறதுக்காக வச்சு கொஞ்சம் ஷாட் எடுத்து காட்ட போகிறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதில் ஹனிகாம் கிரிட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஹனிகாம் கிரிட்டை வந்து முன்னுக்கு வச்சு இதில் ஆட் பண்ணி ஒரு ஷாட் எடுக்க போகிறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஷாட் எடுக்க போகிறேன்னு பாருங்கள். வந்து ஹனிகாம் கிரிட் ஆட் பண்ணிட்டேன், ஒரு ஷாட் எடுத்து பார்ப்போம். ஸோ
ஸோ அந்த கிரிட்டால் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரயோசனம் இருக்குதுன்னு சொல்லி இந்த கிரிட்டை வச்சு நாங்கள் அழகழகான அற்புதமான ட்ராமேட்டிக் ஷாட் எடுத்தோம். பார்த்துருப்பீங்க ஒரு இருட்டறையில் மேலே கூரையிலிருந்து ஒரு துவாரத்தின் மூலமாக ஒரு சின்ன வெளிச்சம் வர மாதிரி ஒரு மூடை வந்து நாங்கள் வந்து இந்த சின்ன ஸ்டூடியோவில் வந்து க்ரியேட் பண்ணினோம். ஃபோக்கஸ் பண்ணி லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு பயன்படுறது தான் இந்த ஹனிகம் கிரிட் அப்படி சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த டியூட்டோரியலை பார்த்து நீங்கள் மிகவும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹனிகம் கிரிட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் பிடித்திருந்தால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ மோர் வீடியோ டியூட்டோரியல் வந்து செய்யணும் அப்படி சொல்லி சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படி சொல்லி சொன்னால் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மோர் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுற டைமில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எபிசோடில் வந்து உங்களை மிக விரைவாக வந்து நான் ஒரு க்ரியேட்டிவ் ஃபோட்டோ ஷூட்டோட வந்து சந்திக்கிறதுக்கு இருக்கேன். அதுவரை கீப் கிளிக்கிங் கீப் கிரியேட்டிங்.